பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய சிந்தனை தலைப்பு அரஃபா நாளின் சிறப்பும் அய்யாமுத் தஷ்ரீக் தக்பீரும். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஇன். அம்மா பாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். عن عائشة رضي الله عنها قالت إن رسول الله صلى الله عليه وسلم قال ما من يوم أكثر من أن يعتق الله فيه عبدا من النار من يوم عرفة وإنه ليدنو ثم يباهي بهم الملائكة فيقول ما أراد هؤلاء. சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவாஹு முஸ்லிம். கனிமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, வாசித்து காண்பிக்கப்பட்ட நபிமொழியில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் அரஃபா நாளில், அதாவது துல்ஹஜ் பிறை 9வது நாளில் அடியார்களுக்கு நரக விடுதலை அளிக்கும் அளவிற்கு வேறெந்த நாளிலும் நரக விடுதலை அளிப்பதில்லை. அன்றைய தினம் அவன் அரஃபாவில் உள்ளவர்களை நெருங்கி வானவர்களிடம் அவர்களை குறித்து பெருமை பாராட்டுகிறான். இவர்கள் எதை நாடி இங்கு குழுமியுள்ளார்கள் என்று பெருமிதத்தோடு கேட்கிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி ஸஹீஹ் முஸ்லிமிலே 1348வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் காணலாம். எனவே இந்த நபிமொழியிலே அரஃபாவுடைய நாளினுடைய சிறப்புகளில் ஒன்று, நரகவாசிகள் நரகிலிருந்து விடுதலை பெறக்கூடிய நாளாக அரஃபாவுடைய நாள் திகழ்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு ஹதீஸிலே கூட அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முதல் வானத்திற்கு இறங்கி வந்து வானவர்களிடத்திலே அரஃபாவில் தங்கியிருப்பவர்கள் குறித்து பெருமை பாராட்டுகிறான், என்னுடைய அடியார்களை நீங்கள் பாருங்கள், அவர்கள் தலைவிரி கோலத்துடனும் புழுதி படிந்தவர்களாகவும் என்னிடத்திலே வந்திருக்கிறார்கள், பூமியின் பல பாகத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், எனவே அவர்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன், அதற்காக உங்களை நான் சாட்சியாளராக ஆக்குகிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க ஸஹீஹ் இப்னு ஹுசைமாவில் 2839வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் காணலாம். மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய அரஃபா நாளிலே நோன்பு வைப்பதை நமக்கு சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறார்கள். ஸியாம யௌமி அரஃபத அஹ்தசிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கபலஹு வஸ்ஸனத்தல்லதி பஅதஹு. ரவாஹு முஸ்லிம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்பது முந்தைய ஓராண்டிற்கும் பிந்தைய ஓராண்டிற்கும் அதை பாவப்பரிகாரமாக அல்லாஹ் ஆக்குவான் என நான் எதிர்பார்க்கிறேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி ஸஹீஹ் முஸ்லிமிலே 1162வது நபிமொழியாகவும், அபூதாவுதிலே 2425வது நபிமொழியாகவும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் காணலாம். எனவே அன்றைய தினம் நாம் நோன்பு நோற்க வேண்டும். மேலும் அரஃபாவுடைய துஆ சிறந்த துஆவாகும். அன்றைய நாளில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துஆக்களிலேயே சிறந்த துஆ கைரு துஆஇ துஆ யௌமி அரஃபா வ கைருமா குல்து அன வன் நபியூன மின் கபலி லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்கல
லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவாஹு திருமதி. துஆக்களிலேயே சிறந்த துஆ அரஃபாவுடைய நாளின் துஆவாகும். நானும் எனக்கு முன் உண்டான நபிமார்களும் கேட்ட துஆ, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக ல, லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர் என்ற துஆவாகும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி ஜாமிஉ திருமதியிலே 3585வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் காணலாம். மேலும் துல்ஹஜ் பிறை 9 சுபுஹிலிருந்து பிறை 13 அசரு வரை சரியாக 23 வக்திகளுக்கு தக்பீர் ஐயாமு தஷ்ரீக் ஓதுவது வாஜிபாகும். எனவே எந்த நாடுகளிலெல்லாம் நாளைய தினம், அதாவது 19/7/2021 திங்கட்கிழமை அரஃபாவுடைய நாளாக இருக்கிறதோ, அவர்கள் நோன்பு நோற்பதோடு அரஃபாவுடைய சுபுஹிலிருந்து, அரஃபா நாளின் சுபுஹிலிருந்து 13 அசரு வரை சரியாக 23 வக்திகள் தக்பீர் ஓத வேண்டும். மற்றும் எந்த நாடுகளிலெல்லாம் நாளைய மறுநாள், அதாவது 20/7/2021 செவ்வாய்க்கிழமை அரஃபாவுடைய நாள் வருகிறதோ, அன்றைய தினம் நோன்பு நோற்பதோடு அன்றைய சுபுஹிலிருந்து துல்ஹஜ் பிறை 13 அசரு வரை சரியாக 23 வக்திகள் தக்பீர் ஓத வேண்டும். எனவே சிறப்பும் மேன்மையும் மிக்க அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்று அன்று துஆக்களிலேயே சிறந்த துஆவாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக ல, லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர் என்ற துஆவையும் அதிகம் அதிகம் ஓதி பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நாம் மாற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.